வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய கடிகை சேனல்ல நம்ம பார்க்க இருக்கும் தொடர் சோழர் கால கற்றளிகள். இந்த தொடரில் சோழ மன்னர்கள் கட்டிய கோயில்கள் பற்றியும், அந்த கோயிலில் கிடைக்கும் கல்வெட்டுக்கள் பற்றியும், கட்டிடக்கலை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். சோழர் கால கோயில்கள் பற்றி பார்ப்பதற்கு முன்பால் தமிழக கோயில்களின் தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு விரிவாக சோழர் கால கோயில்கள் பற்றி பார்ப்போம். தமிழக கோயில்களின் தோற்றமும் வளர்ச்சியும். மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக கருதப்படும் பொருட்களையோ நிகழ்வுகளையோ குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட முறையில் வழிபடுவது என்பது மிக பழங்காலந்தொட்டு மனித இனத்தின் தனிப்பட்ட பண்பாக இருந்து வந்துள்ளது. இத்தகைய நடைமுறைகளின் முற்கால வடிவங்கள் இலக்கிய சான்றுகளின் மூலமாகவும் தொல்லியல் சான்றுகளின் மூலமாகவும் நூற்றாண்டு கடந்து இன்றும் கிடைத்து வருகின்றது. உதாரணமாக, சுனாமி வந்தபோது மாமல்லபுரத்தில் வெளிப்பட்ட முருகன் கோவிலை சொல்லலாம். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான வாழ்க்கை முறையை பற்றி சங்க இலக்கியங்கள் மூலமாக அறிய முடிகிறது. இவ்விலக்கியங்கள் பெருங்கற்கால சின்னங்களையும் நீர்த்தார் வழிபாடு பற்றியும் சிறப்பாக கூறுகின்றன. தமிழகத்தில் காணப்படும் மிகப்பெரிய பெண்கற்கால நினைவு சின்னங்களை பண்பாட்டு சிறப்பை எடுத்துரைக்கின்றன. பழமையான சங்க இலக்கியங்களும் அவற்றை தொடர்ந்து தோன்றிய பிற்கால இலக்கியங்களும் நடுகள் வழிபாடு பற்றியும் சிறப்பாக கூறுகின்றன. வீரனின் சிறப்பை போற்றும் வகையில் எழுப்பப்பட்ட நடுகற்களின் அமைப்பும் அதற்குரிய வழிபாடு எல்லாவற்றையும் சங்க இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன. சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், ஆசீவகம், சமயம் இவற்றின் வரவிற்கு முன்பாகவே இங்கு பரவியிருந்த பாமர மக்கள் வழிபாட்டு முறைகளை பற்றியும் அவர்கள் வழிபட்ட கடவுள் ஆவிகள் பற்றியும் இந்த இலக்கியங்கள் குறிப்புகள் கிடைக்கின்றன. கடவுள் உறையும் இடமாக கருதி மரங்களை வழிபடும் வழக்கம் ஒரு காலத்தில் மிகவும் பரவலாக இருந்தது. ஆள், அரசு, இரட்டி, இளஞ்சி, கடம்பு, பலா, வாழை, வாகை, வன்னி, வெள்ளி, வேம்பு, வேங்கை போன்ற மரங்கள் தலவிருட்சங்களாக இருந்துள்ளன. இன்றும் பல கோயில்களில் தலவிருட்சங்கள் காணப்படுகின்றன. கடைசங்க காலத்தில் இறுதியில் இருந்த சோழன் செங்கானன் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் 70 மேற்பட்ட கோயில் கட்டினான் என்று செங்கச்சோழனை பற்றி திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார். கடியூர் உருத்திரங்கண்ணார் என்னும் சங்கப்புலவர் இடிந்து சிதைந்து போன செங்கற் கட்டட கோயில் ஒன்றை கூறுகிறார். இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்ததென மணிப்புறா துறந்த மரஞ்சேர் மாடத்து எழுதணி கடவுள் போகலிர் புல்லண்டு ஒழுகுபலி மறந்த மெழுகா புன்றினை செங்கலும் மரமும் கொண்டு கட்டப்பட்ட கோயில்கள் நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கவில்லை என்று இந்த பாடல் மூலம் அறிய வருகிறது. இந்த கோயில்களும் எளிதில் அழிந்து போகவே அதற்கு மாற்றாக தமிழகத்தில் பல்லவர்களும் பாண்டியர்களும் மலைகளை குடைந்து கோயில்களை உருவாக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார்கள். இம்முறையில் ஏறக்குறைய 100 மேற்பட்ட குடவரைகள் தமிழகத்தில் உள்ளன. மண்டகப்பட்டு குடவரில் உள்ள ஒரு கல்வெட்டு செங்கல், சுண்ணாமம், மரமும், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு விசித்திர சித்தம் என்னும் அரசனால் இக்கோயில் அமைக்கப்பட்டதை அங்குள்ள கல்வெட்டு கூறுகிறது. இவர்களைத் தொடர்ந்து பல்லவர் காலத்திலேயே கற்றளிகளும் உருவாக ஆரம்பித்தன. காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில், பணமலை தாளகரீஸ்வரர் கோயில், மாமல்லவரம் கடற்கரை கோயில் என சோழ மன்னர்கள் காவேரி கரை ஒட்டி வடகரை தலங்கள் என்றும் தென்கரை தலங்கள் என்றும் ஏராளமான கோயில்கள் கட்டி உள்ளார்கள். தங்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்பில் எல்லாம் தங்களுக்கான அடையாளமாக கோயில்களை விட்டு சென்றுள்ளார்கள். அந்த கோயில்கள் நமக்கு சோழ மன்னர்களின் வரலாற்றை அறிய பெரிதும் உதவி வருகின்றன. பிற்கால சோழர் வரலாறு என்பது விஜயாலய சோழன் காலம் தொடங்கி 3 ராஜேந்திரன் காலம் வரை ஏறக்குறைய 430 விஜயாலயம் தொடங்கி வைத்த சோழ பேரரசு கட்டிடக்கலை வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்தது. ஒரு தளத்தில் இருந்து தொடங்கி 15 வரை கொண்ட கோயில்களை சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டன. சோழர் கால கல்வெட்டுக்களில் மண்ணாலான கோயில்களை அழிந்து போனதையும் அவைகளை சோழர் காலத்தில் மாற்றி கல்கோயிலாக மாற்றம் பெற்றதையும் கல்வெட்டு மூலமாக தெரிய வருகிறது. சோழர் கால கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்லாமல் அன்றைய கால மக்களுக்கு இன்றைய சுய உதவி குழுக்கள் போல்
செயல்பட்டதையும் கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது. சோழர்கால கோயில்களில் சிவன், விஷ்ணு, பெண் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், தட்சிணமேரு விடங்கர் என்னும் பெயர் பெற்ற கோயில்கள், மகாதேவர் என்னும் பெயர் பெற்ற கோயில்கள், கைலாசமுடையார் என தொடங்கும் கோயில்கள், நயனார் என தொடங்கும் கோயில்கள், ஊர் பெயருடன் உடையார் என முடியும் கோயில்கள், ஈஸ்வரம் என முடியும் கோயில்கள் பற்றி கல்வெட்டுகள் மூலம் நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன. சோழர்கால கோயில்கள், கல்வெட்டுக்கள் மற்றும் கட்டிடக்கலை பற்றி வரும் அத்தியாயங்களிலிருந்து தொடராக பார்ப்போம்.